இப்போ ஃபர்ஸ்ட்ல துதி பாடல் தொடங்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஒரு பிரகலாதன் கதையை சொல்லி தந்தாங்க. எப்படி கதை நல்லா இருந்துச்சா? புராண கதை. அடுத்ததான் என்ன கேட்டோம், பகவத்கீதையும் அதனுடைய பொருளும் கேட்டாச்சு. இப்போ கதை கேட்டாச்சு, பாட்டு கேட்டாச்சு, நிறைய இது பண்ணிட்டோம். இது கொஞ்சம் நமக்குள்ள பேசலாமா, ஒரு கலந்துரையாடல் மாதிரி. என்ன, எதை பத்தி பேச போறோம்னா, கடவுளை பத்தி பேச போறோம், கடவுளை காணக்கூடிய ஆலயத்தை பத்தி பேச போறோம், அதுக்கப்புறம் அங்க கொடுக்கக்கூடிய சமய சின்னங்களை பத்தி பேச போறோம். சரியா, கடவுள் இருக்காரா இல்லையான்னு ஒருத்தங்க கேக்குறாங்க, உங்களை பார்த்து கேக்குறாங்க, உங்களை பார்த்து கேக்குறாங்க, என்ன பதில் சொல்லுவீங்க? சரி, அடுத்த கேள்வி அவர் என்ன கேட்பாருன்னா, எப்படி சொல்றீங்க கடவுள் இருக்கிறாருங்கிறத, எப்படி நம்புறீங்க, எப்படி நம்புறது அப்படின்னு கேக்குறாங்க, என்ன சொல்லுவீங்க? அது நம்ப மாட்டாரே அவரு, அவருக்கு ஒண்ணு ஆதாரப்பூர்வமா இருக்கணும், இல்லைன்னா அறிவியல் பூர்வமா இருக்கணும். இந்த ரெண்டு விஷயம் இருந்தாதான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க நம்புவாங்க, கரெக்டா இல்லையா? ஆன்மீகத்தவங்க நம்ப மாட்டாங்க, அனுபவபூர்வமா இருக்கணும், அப்படி இல்லைன்னா எப்படி இருக்கணும், அறிவியல் பூர்வமா, எடுத்துக்காட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லணும், இப்படி இருந்தா அப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி விளக்கம் சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு? கடவுள் கனவுல வந்தாரு, அப்ப கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கறத சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. என்னன்னா, ஒரு குடம் இருக்கு, மண் பானைன்னு வைங்களேன், மண் குடம், அதை பார்த்த உடனே என்ன தோணும் தம்பி, உங்களுக்கு என்ன தோணும், என்ன தோணும், இதை செஞ்சவன் குடம் சும்மா எல்லாம் வந்துடாது, இதை செய்த ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதே மாதிரிதான் இந்த உலகத்தை பார்த்தா, உலகத்தை ஒரு மனிதன் உருவாக்க முடியுமா? முடியுமா? மனிதனால உருவாக்க முடியுமா? என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் ஒரு மனிதனால கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, உருவாக்குனா கூட அதை செயல்படுத்த நம்மளால முடியாது, அப்ப உருவாக்கவும் முடியாதுதான் கண்டிப்பா. அப்ப அந்த உலகத்தை உருவாக்கிய ஒரு சக்தி இருந்தே ஆகணும், இருக்கணுமா வேண்டாமா? இருந்துக்கா, அது ஒரு எல்லையான லிமிட்டட் சக்தியா இருந்தா பண்ண முடியுமா? அதை பண்ண முடியாது. பானே ஒரு லிமிட்டட் சக்தி பண்ணிடும், ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள உள்ள ஒரு சக்தி பண்ண முடியாது, ஒரு மனிதன் நமக்கு இவ்வளவுதான் பண்ண முடியும் இருக்கு, அதை பானையை உருவாக்கிடுவாங்க. ஆனா உலகத்தை உருவாக்க ஒரு அன்லிமிட்டட் லிமிட்டே இல்லாத ஒரு சக்தி வேணும், அந்த சக்திய தான் நம்ம என்ன சொல்றோம், கடவுள் அப்படின்னு சொல்றோம். அந்த எல்லையற்ற சக்தி தான் நம்ம என்ன சொல்றோம், கடவுள் அப்படின்னு சொல்றோம். அப்ப எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், நீங்க யாராவது கேட்டாங்கன்னா, பானைய சொல்லலாம். அதுக்கப்புறம் பாருங்களேன், அண்ட சராசரத்துல நிறைய கோள்கள் என்ன பண்ணுது, சுத்திட்டே இருக்குது. ஒண்ணு இல்ல, சிம்பிளா ஒரு விஷயம், சூரியன் வந்து என்ன பண்ணிருது, சுத்திட்டே இருக்குது. சூரியன் நிறைய கோள்கள் சுத்திட்டு இருக்குது. சூரியனுக்கு போர் அடிச்சு போச்சு, என்ன பண்ணுது, டப்புன்னு வந்து பூமியில ஒரு தட்டு தட்டுது, இல்ல செல்லம் ஒரு தட்டு தட்டுது, தட்டுனா என்ன ஆகும், என்ன ஆகும், சத்தமா அழிஞ்சு போமா, சாம்பலாவது கிடைக்குமா, கொஞ்சம் போல ஒண்ணுமே கிடைக்காது. அப்போ இப்படி நிறைய கோள்கள் சுத்திட்டு இருக்கிறது, மாறி மாறி மோதியாச்சுனால என்ன ஆயிரும், உலகமே அழிஞ்சு போயிரும். இந்த கோள்களை எல்லாம் ஒரு மனுஷனால ரிமோட் கண்ட்ரோல்ல, இப்ப நீ இப்ப கொஞ்ச நேரம் இப்படி சுத்து அப்படின்னு காட்ட முடியுமா? முடியுமா? அப்ப அதுக்கு ஒரு எல்லையற்ற சக்தி வேணுமா வேண்டாமா? அந்த எல்லையற்ற சக்தி தான் யார், அந்த எல்லையற்ற சக்தி தான் என்ன பேர் சொல்ற நம்ம, இப்ப கடவுள் இருக்கிறாரா இல்லையா, இருக்கிறாருங்கிறது சான்றுகள் என்னதெல்லாம், இதெல்லாம் சரியா, இதெல்லாம் யாராவது கேட்டா சொல்லணும். கடவுளை காண்பதற்கான வழி என்ன, கடவுள் இருக்கிறார் நம்பியாச்சு, எல்லாரும் நம்பிட்டோமா, நம்பிட்டோம். கடவுளை காண்பதற்கான வழிகள் என்னென்ன, பக்தி மூலம் கடவுளை காணலாம், பக்திய கூட நம்ம மூலமா நம்ம கடவுளை காணலாம். எப்படிப்பட்ட பக்தி நமக்கு இருக்கணும், சும்மா பக்தினா கோயில போயிட்டு ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனைன்னு சொல்லிட்டு நமக்கு ஏதோ தேவைக்கு கேட்டாச்சுன்னா கிடைக்குமா? கடவுளுக்காக எதையும் தியாகம் பண்ற, தியாகம் பண்ணணும், தியாகம் பண்றதுன்னா எப்படி, எக்ஸாம்பிள் ஒரு சின்ன கதைய ஞாபகப்படுத்த முடியுமா உங்களால, கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணாரு, ஒரு கண்ணு போச்சு, முதல்ல என்ன பண்ணாரு, சிவபெருமானுக்கு ரத்தம் வந்தவன பயங்கரமா வருத்தப்பட்டார் அப்படிதானே. அப்போ கண்ணுல ஒரு கண்ணை புடுங்கி சிவபெருமானுக்கு வச்ச உடனே ரத்தம் நின்னு போச்சு அப்படிதானே சிவபெருமானுக்கு. அப்போ என்ன பண்ணாரு, என்ன பண்ணாரு, அப்ப என்ன அவருக்கு மனநிலை எப்படி இருந்து, சந்தோஷமா இருந்து அப்படிதானே. ரெண்டாவது கண்ணில் ரத்தம் வருது, அப்ப என்ன ஃபீல் பண்ணாரு, வருத்தப்பட்டாரா சந்தோஷப்பட்டாரா, நல்லா சொல்லுங்க, ரெண்டாவது கண்ணில் ரத்தம் வரும்போது வருத்தப்பட்டாரா சந்தோஷப்பட்டாரா, வருத்தப்பட்டாரா, ஏன் சந்தோஷப்பட்டாரு, அவருக்கு இன்னொரு கண் இருக்கு, அதை நான் என்ன பண்ணிருவேன், எடுத்து வச்சிருவேன் சந்தோஷப்பட்டாரு. இதே நிலைமை நமக்கு வந்து அதை பண்ணுவோமா, நான் பண்ண மாட்டேன் சரியா, ஏன்னா அப்படி ஒரு பக்தி இருந்திருந்தா இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிருப்பேன், யார பார்த்திருப்பேன். அப்ப கண்ணப்ப நாயனார் போன்ற பக்தி, ரெண்டு கண்ணு போற சிச்சுவேஷன் வந்தா கூட எப்படி இருப்பேன், இறைவன் மேல அந்த பக்தியும் அந்த பாசமும் நமக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பக்தி இருந்தா என்ன பண்ண முடியும் நம்மளால, கடவுள் இருக்கிறார் ஒண்ணு, ரெண்டாவது கடவுளை காண்றதுக்கு வழி என்னது,
பக்தினால கடவுளை காண முடியும். அப்ப ஏன் நம்ம கோயிலுக்கு போனோம்? வீட்டுல உட்காந்து பக்தி செலுத்தலாம், கரெக்டா? வீட்டுக்குள்ளாடி நமக்கு இந்த சமயம் எல்லா உரிமையும் நமக்கு கொடுத்துருக்கு. நீ என்ன பண்ணலாம்? அப்பாவா வழிபடலாம் கடவுளை, அம்மாவா வழிபடலாம் கடவுளை, நண்பனா வழிபடலாம் கடவுளை, சகோதரியா, மனைவியா, கணவனா, நண்பனா வரைக்கும் இறைவனை வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மதம் சொல்லுது? இந்து மதம். இந்து மதத்துல மட்டும்தான் அந்த உரிமை இருக்கு, அப்படிதானே? கரெக்டா இல்லையா? அப்போ நம்ம வீட்டுல உட்காந்து வழிபடலாம், யார எப்படி வேணாலும் வழிபடலாம், இல்ல ரூமு உள்ள உட்காந்து இருந்துட்டு வழிபடலாம். ஏன்னா நம்முடைய மதம் தான் சொல்லுது, உருவம் இல்லாம வழிபடு, அரு உருவ நிலையில வழிபடு, இல்ல உருவமா கூட வழிபடு அப்படின்னு. அப்ப கோயில்ல போய் தான் வழிபடணும் இது இருக்கா? இல்ல. அப்ப எதுக்காக நம்ம கோயிலுக்கு போறோம்? அதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். இதே மாதிரி அழகா சூப்பர் ரூம் ஒன்னு எடுத்து நல்ல அமைதியா அவங்கள உட்கார வச்சு நீ கடவுளை வழிபடுன்னு சொல்றோம். அப்படி அமைதியான ரூம்ல இருந்தா மெண்டல் ஆயிரும், வீட்டுல மெண்டல் ஆயிரும். சரி, ரைட். அப்ப ஏதோ ஒரு நன்மை கடவுளை ஆலயத்துக்கு போறனால இருக்கு. அது ஏதாவது உங்களுக்கு தோணுதா? ஏதாவது என்ன நன்மை எடுக்கிறது? கோயிலுக்கு போறோம். போறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணுவோம்? வீட்டுல இருந்து என்ன பண்ணுவோம்? கோயிலுக்கு போறோம்னு பிளான் பண்ணிட்டோம், என்ன பண்ணுவோம்? நல்லா குளிப்போம். குளிக்கிறது நல்லதா கெட்டதா? கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி குளிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரே மதம் எந்த மதம் தான்? இந்து மதம் மட்டும்தான். சரியா? நான் இப்ப என்ன பண்றேன்னா, கிளாஸ் எடுக்கல, கலந்துரையாடியும், அதனால நீங்களும் பேசணும். சரியா? குளிக்கணும்னு சொல்லி கொடுத்த ஒரே மதம் எது? மத்த மதத்துல என்ன சொல்லல? அதெல்லாம் சொல்லல, குளிக்கணும்னு சொல்லல. குளிச்சா என்ன ஆகும்? நம்ம உடம்பு சுத்தமா இருக்கும், அப்படித்தானே? சுத்தமா இருக்கும். இன்னொன்னு, முன்னாடி குளிச்சவங்க வீட்டுல குளிச்சாங்க, குளிச்சா உடம்புல சூடு தீரும். சூடு தீரும், உடம்பு குளிர்ச்சியா இருக்கும். ஜி சொல்றாங்க, நம்ம வீட்டுல குளிச்ச முன்னாடி எல்லாம், இப்ப நம்ம வீட்டுல குளிக்கிறோம், முன்னாடி எல்லாம் எங்க குளிப்போம்? ஆத்துல, குளத்துல. குளத்துல எப்படி குளிப்போம்? நீச்சல் எல்லாம் அடிச்சு அப்படி தார்மார் பண்ணுவோம். அப்போ எவ்வளவோ உடற்பயிற்சி செஞ்ச பலன் நமக்கு அதுல கிடைக்குது. உடம்பு என்ன ஆயிருது? நல்ல சுறுசுறுப்பு, ஆரோக்கியம் ஆயிருது. ரெண்டாவது, கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போகும்போது கொடிமரம் வெளியே நிற்கும், பெரிய கோயில்னு வச்சுக்கோங்களேன், பெரிய கோயிலாக நினச்சிப்போம். வெளியே கொடிமரம் இருக்கும், கொடிமரத்துக்கு முன்னாடியே ஒரு பீடம் இருக்கும். என்ன பீடம்? என்ன பண்ணணும் பலிபீடத்தில்? நல்லா சொல்லுங்க, பலிபீடத்தில் என்ன பண்ணணும்? பலியிடணும். பலியிடணும், என்ன பலியிடணும்? ஒரு நாலு ஆடு இல்லையா? சரி, என்ன என்னது? ஆணவம், கண்மம், மாயை. இதோட பேர் என்னது? மும்மலங்கள். இந்த மும்மலங்களை பலியிடணும். அப்போ ஒரு ஒரு கெட்ட குணங்கள் கொண்ட ஒரு மனிதன், அவன் எப்படி இருப்பான்? ரொம்ப டென்ஷன், ஒரு மாதிரி பரபரப்பாவே இருப்பான். அவன் எப்போ பார்த்தாலும் அடுத்தவனை என்ன பண்ணணும்? காலி பண்ணணுங்கிற இடத்துலயே இருப்பான். அப்படி இருக்கிறவன் மைண்ட் எப்படி இருக்கும் அவனுக்கு? ரிலாக்ஸாக இருக்குமா? ஃப்ரீயாக இருக்குமா? இருக்காது. ஒரு டென்ஷன், டென்ஷனாக தான் இருப்பான், பயங்கர டென்ஷனாக தான் இருப்பான். அந்த ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிற கெட்ட குணங்களை பழகிட்டாச்சுன்னா அவன் எப்படி ஆயிடுவான்? நான் நல்லவன், நான் சாதாரண ஒரு மனிதன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஃப்ரீயாக உள்ளே போவான். போயிட்டு கொடிக்கம்பத்து முன்னாடி என்ன பண்ணுவான்? சாஷ்டாங்கமாகவும். பெண்களை எப்படி வணங்குவாங்க? பெண்கள் எப்படி வணங்குவாங்க? சத்தமா சொல்லுங்க. பஞ்சம். ஆண்கள் சாஸ்திரம். எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு கூட தெரியாது, நீங்க சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுப்பேன். சரியா? அப்போ பஞ்சாங்கம், சாஸ்திராங்க நமஸ்காரம் யாரெல்லாம் பண்ணுவீங்க? கை தூக்குங்க பாப்போம். உங்களுக்கே தெரியும், கொடிமரம் வழிபடுறோம். உள்ள போயாச்சு, முதல் எந்த சாமியை வழிபடுவோம்? பிள்ளையார். எப்படி வழிபடுவோம்? ஏன் தோப்புக்கரணம் போடுறோம் பிள்ளையாருக்கு? படி போறது ஞாபகம். சரி, அது நம்ம வீட்டுக்குள்ளாடியே போட்டுடலாமே. பிள்ளையார் முன்னாடியா தோப்புக்கரணம் போட சொன்னாங்க? நம்முடைய முன்னோர்கள் ஒரு எல்லா விஷயமும், நம்முடைய இந்து சமயத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே எப்படி இருந்ததுன்னா அறிவியல் பூர்வமா இருந்தது. ஆனா அந்த அறிவியலை மக்கள் முன்னாடி சொல்லி இது அறிவியல், இதை பண்ணு அப்படின்னு சொன்னா பண்ணுவாங்களா? பண்ண மாட்டான். அதனாலதான் என்ன பண்ணாங்க? இறைவனுடைய பேரை சொல்லி என்ன பண்ணாங்க? இதெல்லாம் பண்ணியாச்சுன்னா என்னது? இறைவன் அருள்வார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ தோப்புக்கரணம் போட்டாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா,
நம்முடைய காதை இழுத்து உட்காந்து தோப்பு கரணம் போடுற நேரத்தில் என்ன ஆகுது, நம்முடைய இயர் லூப் அப்படின்னு ஒரு நரம்பு இருக்கு, அது நம்முடைய மூளையினுடைய செயல்பாடுகளை என்ன பண்ணுது, சுறுசுறுப்பாக்குது. நம்முடைய மூளையினுடைய செயல்பாடு நல்ல விரைவா இருக்கும். இதுக்காக தான் என்ன பண்ணாங்க டீச்சர்ஸ், படிக்காத பிள்ளைங்களை என்ன பண்ணாங்க, அது தண்டனையா மாறி போச்சு. இப்ப தண்டனை இல்லை, எதுக்காக கொஞ்சம் சொன்னாங்க, அது உண்மையாவே படிக்கணும், நல்லா படிக்க வைக்கிறதுக்காக வேண்டியதான் அந்த சொன்னாங்க. அதுக்கப்புறம் தலையில கொட்டுவாங்க, தலையில கொட்டுறதுனால என்ன பலன், அதுவும் அதே மாதிரி தான். சில பிள்ளைங்க படிக்கும் போது பாத்துருக்கீங்களா என்ன பண்ணுவாங்க, பெண் வச்சு கொடுத்தா தலை வச்சு கையில தலைய கை வச்சு தலையில கொட்டுவாங்க, கொட்டி கொட்டி படிப்பாங்க அப்படித்தானே. எதுக்காக அப்படி படிக்கிறாங்க, மண்டையில கொட்டி படிச்சா என்ன ஆகும், நல்ல மண்டையில ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா, அது உண்மையில ஏறுமா ஏறாதா, ஏறும். ஏன்னா மூளையினுடைய அதாவது பிரெயின் லூப், அதாவது மூளையினுடைய ஒரு நரம்பு அந்த இடத்துல கொட்டும் போது என்ன ஆகுது, ஸ்பீடாகுதான், தூண்டப்படுகிறது. தூண்டும் போது மூளையினுடைய செயல்பாடு ஸ்பீடா இருக்கும், மூளையினுடைய செயல்பாடு ஸ்பீடா இருந்தா என்ன ஆயிரும், ஈஸியா படிச்சிடலாம் அப்படித்தானே. அப்போ பிள்ளையார் முன்னாடி தலையில கொட்டுறதும் தோப்பு கரணம் போடுறதும் என்ன பலன் புரிஞ்சுதா, புரிஞ்சது. அடுத்தது என்ன பண்ணுவோம், நம்ம பிள்ளையார வழிபட்டதுக்கு அப்புறம் வலம் வரும், பிரகாரங்களை சுத்துவோம். இப்போ பெரிய கோயில்னா எத்தனை பிரகாரம் இருக்கும், சத்தமா சொல்லுங்க, அஞ்சு மூணு ஏழு, இப்படி நிறைய பிரகாரங்கள் இருக்கும். இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பிரகாரம் எல்லா பிரகாரங்களையும் சுத்துறதுக்கு முடிவு பண்ணிட்டோம். அங்க கார் விட்டுருக்காங்களா, பஸ் விட்டுருக்காங்களா, பைக் விட்டுருக்காங்களா, சுத்துறதுக்கு நடந்துதான் போகணும். எவ்வளவு தூரம் நடக்கணும், அது நடந்தா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நடக்கிறது இடம் இருக்கும், சரியா, நடந்துதான் போய் ஆகணும், வேற வழியே இல்லை. அப்போ என்ன ஆகும் நம்ம உடம்பு, இப்போ சுகர் இருந்தா என்ன சொல்றாங்க டாக்டர், வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்றாங்க. கொலஸ்ட்ரால் இருந்தா என்ன சொல்றாங்க, வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம கோயிலுக்கு தினம் தினம் போய் பிரகாரத்தை சுத்தினா வாக்கிங்னு தனியா போகணுமா, போக வேண்டிய தேவை இல்லை. அதே மாதிரி எனக்கு உடம்பு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு, எனக்கு கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு, கடவுளே எப்படியாவது என்னை காப்பாத்திரு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்ட வேண்டிய தேவை இருக்கா, கடவுளை வேண்ட வேண்டிய தேவை இல்லை. கரெக்டா போய் முறைப்படி கடவுளை வழிபட்டாலே என்ன ஆயிரும், என்ன ஆயிரும், நமக்கு கேட்ட அந்த உடல் ஆரோக்கியம் நமக்கு கிடைச்சிரும். இதெல்லாம் சுத்தி முடிச்சுட்டு பரிவார தெய்வங்களை எல்லாம் வழிபட்டுட்டு மூலஸ்தானத்துல வந்து வழிபடுவோம். மூலஸ்தானத்துல வழிபடும் போது என்ன பண்ணுவாங்க, நமக்கு என்னென்ன கொடுப்பாங்க, சந்தனம் குங்குமம் திருநீரு விபூதி இதெல்லாமே, திருநீர் விபூதி எல்லாம் ஒண்ணுதான், இது எல்லாமே கொடுப்பாங்க. சரி, அதுக்கு முன்னாடி தீர்த்தம் கொடுப்பாங்க, துளசி தீர்த்தம். துளசி தீர்த்தம் என்ன பலன், துளசி தீர்த்தத்துல சளி தீந்து போவோம், சொன்னீங்களே வாந்தி வராது, வேற இருமல் தொல்லை இது மாதிரி அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் சொல்லுங்க, சளி குறைஞ்சிரும். இப்படி நிறைய நன்மைகள் எதுல இருக்கு, துளசியில இருக்கு. நான் இதை சொல்லி உங்களுக்கு தர வேண்டிய தேவையில்லை, இதனால ஆஸ்பத்திரியில போய் நம்ம என்ன வாங்க வேண்டிய தேவை இருக்காது, என்ன என்ன டெங்கு காய்ச்சல் வராது. இது இது இந்த துளசி தீர்த்தத்தை குடிச்சாச்சுன்னா மெடிக்கல் ஷாப்ல போய் என்ன வாங்க வேண்டாம், பாட்டில வாங்குற சிரப்பு டானிக்கு இதெல்லாம் வாங்க வேண்டிய தேவையே இல்லை, கரெக்டா. அதுக்கப்புறம் சந்தனம், இப்போ இது ஆலயம் வழிபாடு, இதுல நிறைய இன்னும் இருக்கு, அறிவியல் பூர்வமான விஷயங்கள் நிறைய இருக்கு. நான் பேசியாச்சுன்னா நிறைய பேசலாம், நீங்க எல்லாம் தூங்க மாட்டீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு, இருந்தாலும் பேசணும், அடுத்த கிளாஸ்ல நம்ம பேசலாம். சமய சின்னங்களுக்கு வருவோம். திருநீர், திருநீர்ல திருநீர் எதுல தயாரிக்கிறாங்க, மாட்டு சாணத்துல தயாரிக்கிறாங்க, அதை எரிச்சு என்ன பண்றாங்க, அந்த சாம்பலை நம்ம திருநீரா பயன்படுத்துறோம். ஏன் நம்ம திருநீர் அணியணும், என்ன பலன், அதுல நீர் கடத்திக்கும், வேற சாணம் வந்து ஒரு கிருமிநாசினி, கிருமிநாசி சாணம் ஒரு கிருமிநாசினி. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் நம்ம, இப்போ முன்னாடி முன்னாடி தான் சொல்ல முடியும், இப்போ இப்போ என்னெல்லாம் சொல்ல முடியும், முன்னாடி எல்லாம் ஊர்ல என்ன பண்ணுவாங்க, நம்ம ஊர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சாணி தெளிச்சு கோலம் போடுவாங்க. அது மாதிரி வீடு மொத்தம் என்ன பண்ணுவாங்க, மார்பிள் கிரானைட் எல்லாம் அப்ப இல்ல, என்ன போட்டாங்க, சாணத்தை தான் என்ன பண்ண மெழுகி வச்சிருந்தாங்க. எதுக்காக வச்சாங்க அப்படி, ஆமா வேற ஏதாவது கூட மெழுகலாம் அப்படித்தானே, ஆனா சாணத்தை மெழுகினாங்க, கிருமிநாசினி பூச்சிகள் எல்லாம் உள்ள வராது, கொட்டி அந்த விஷத்தன்மை கொண்ட இதெல்லாமே என்ன பண்ணாது, வீட்டுக்குள்ளாடி வராது, அதுக்காக பண்ணாங்க. பூசுவாங்க, எதுக்காக, சமையல் பண்ற நேரத்துல ஏதாவது பூச்சிகள் ஏதாவது என்ன பண்ணிடும், மேலே ஏறிடும் அப்படிங்கறதுக்காக. அது பெரியவங்க ஒரு ஆள் இருக்கிறது நமக்கு பாத்தீங்களா, எவ்வளவு விஷயங்கள் நமக்கு வருது. அப்போ இது ஒரு கிருமிநாசினி, இந்த சாணத்தை எரிச்சு நம்ம உடம்பு மொத்தம் பூசியாச்சுன்னா என்ன ஆகும், நம்முடைய உடம்பு எப்படி இருக்கும், கிருமி எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னா எப்படி இருக்கும், ஆரோக்கியமா சுத்தமா சுகாதாரமா. முன்னாடி எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, குளிக்க முடியாத சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடலாமா, என்ன பண்ணிடலாம், திருநீரை திருநீட்டு குளியெல்லாம் போட்டுடலாமா, அப்படின்னா என்ன இருக்கும், நம்ம உடம்பு சுத்தமான நல்ல
நல்ல மனமா கமகமான் இருக்குமா. அப்போ திருநீர் அணிகிறது ஒரு சமய சின்னம் மட்டும் இல்லாம அது என்னவா இருக்கு, நமக்கு என்னவா இருக்கு, ஒரு மருந்தாவும் இருக்கு, எப்பவுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்தா இருக்கு. சரி, அடுத்தது குங்குமம். குங்குமம் என்ன கலர்ல இருக்கும், சிவப்பு கலர்ல இருக்கும். எதுல தயாரிக்கிறாங்க குங்குமத்தை, மஞ்சள் எலுமிச்சை பழம் சுண்ணாம்பு, எலுமிச்சை சாறு சுண்ணாம்பு இதெல்லாம் கலந்து தயாரிக்கிறாங்க. மஞ்சள் எதுக்கு பயன்படுத்துவாங்க சமையல தவிர, விஷப்பூச்சிகள் வந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுவாங்க, மஞ்சளை நெருப்புல காட்டி சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஒத்துவாங்க. சமையல் பண்றதுக்கு கூட மஞ்சள் பொடி போடுறது எதுக்காக தான் போடுறாங்க, அதுல இருக்கிற விஷத்தன்மையை அழிந்து போறதுக்காக தான் போடுறாங்க. சரியா, அதுக்கப்புறம் சுண்ணாம்புக்கு வாங்க. சுண்ணாம்புக்கு என்ன பலன், என்ன நன்மை இருக்கு, நம்ம பூச்சி கடிச்சாச்சுன்னா சுண்ணாம்பு எடுத்து வைப்பாங்க, அதுவும் என்னது ஒரு விஷக்கொல்லி அந்த சுண்ணாம்பு. இந்த ரெண்டையும் கலந்து அதுக்கப்புறம் என்னது, எலுமிச்சப்பழ சாறு. எலுமிச்சம்பழத்துல என்ன நன்மை இருக்கு, எலுமிச்சப்பழம் வண்டி வீட்ல வச்சு திருஷ்டி கழிக்கிறது, கரெக்ட் தான் பாயிண்ட். திருஷ்டி கழிக்கிறது, திருஷ்டிங்கிறது உண்மையா பொய்யா, திருஷ்டிங்கிறது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட உண்மை. சரியா, அந்த திருஷ்டி அது அது பேசினா ஒரு வகுப்பு ஃபுல்லா இப்ப பேச முடியும். அதனால திருஷ்டிங்கிறது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட உண்மை. அந்த திருஷ்டியை போக்குறது எது, இதெல்லாம் சேர்த்து என்ன பண்ற, நம்ம நெத்தியில தூக்கி வைக்கிறோம் குங்குமம் அப்படின்னு. இதுல முக்கியமா ஆன்மீக பூர்வமா சொன்னா பார்வை தோஷம் பற்றாது அப்படின்னு சொல்றாங்க. பார்வை தோஷம் தான் அந்த திருஷ்டி தான். அது எப்படி பார்வை தோஷம் பற்றாது சொல்லுங்க பாப்போம், எப்படி பார்வை தோஷம் பற்றாது. நெத்தியில குங்குமம் வச்சா ஒரு ஆளுக்கு பார்வை டக்குன்னு அங்கதான் படும், நெத்தியில முகத்தை தான் பாப்பாங்க. ரைட், முன்னாடி எல்லாம் எப்படி குங்குமம் வச்சாங்க, நெத்தியில ஒரு பாதி இடம் என்ன ஆயிரும், குங்குமத்துக்கு தான் இருக்கும். அவ்வளவு பெருசா குங்குமம் வைப்பாங்க. அப்போ ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் மற்றவங்க எல்லாம் குங்குமம் வைக்கல, ஒரே ஒருத்தவங்க மட்டும் பெருசாக குங்குமம் வச்சிருக்கிறாங்க. அப்போ நம்ம யாரை பார்ப்போம், டப்புன்னு என்ன ஒரு பெரிய குங்கும பொட்டு அப்படின்னு பார்ப்போம். அப்படிதானே நம்முடைய பார்வை எங்கே தான் போவோம், முதல்ல குங்குமத்தில் தான் போவோம். அப்போ நம்முடைய என்னதான் பொறாமையில பார்த்தாலும், ஒரு பேராசையில் பார்த்தா கூட நம்முடைய திருஷ்டியெல்லாம் எங்கே தான் போவோம், குங்குமத்தில். அப்போ அது தடுத்து நிறுத்துக்கிறது. அதுக்கப்புறம் நான் இப்போ சொன்னேன், மஞ்சளில் என்ன பலன், சுண்ணாம்புல என்ன பலன், எலுமிச்சப்பழத்துல என்ன பலன், இந்த கிருமி நாசினி அதாவது பூச்சிகளை அழிக்கக்கூடிய நச்சுகளை அடிக்கக்கூடிய சக்தி இந்த குங்குமத்துக்கு இருக்கு. அதை நம்முடைய புருவ மத்தியில வச்சாச்சுன்னா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நரம்புகளும் சந்திக்கக்கூடிய பகுதியானால நம்ம உடம்புல எப்படி இருக்கும், நச்சுகள் இல்லாத ஒரு உடம்பு ஆரோக்கியமான ஒரு இடமா இருக்கும். அப்போ திருநீர் முடிஞ்சது, குங்குமம் முடிஞ்சு, அடுத்தது என்னது, சந்தனம். சந்தனம் எதுல தயாரிக்கிறோம், சந்தனம் அது என்ன பலன், அதுல குளிர்ச்சினால நமக்கு என்ன பலன், நோய் வராது, நோய் கொஞ்சம் தடுக்கப்பட்டு, அதாவது சூடுனால வர நோய்கள் வராது. இன்னும் இருக்கு நிறைய. இப்ப என்னன்னா ஒரு ரூமு உள்ளாடி ஃபேன் இல்ல, ஏசி இல்ல, உட்கார வச்சு இந்த வேலையை முடிச்சுதான் நீ போகணும் அப்படின்னு நம்ம ஆபீசர், நம்ம பாஸ் சொல்லிட்டாரு. வேலை செய்யணும், எப்படி வேலை செய்வீங்க, நல்லா சந்தோஷமா ஜாலியா இருந்து வேலை செய்வீங்களா? ஃபேன் கிடையாது, ஏசி கிடையாது, ஃபுல்லா அடைச்சு கட்டிட்டாங்க, எப்படி இருக்கும், செய்யவே முடியாது. அப்படிதானே நம்முடைய மனசு எப்படி இருக்கும், பயங்கர பதட்டத்தில் இருக்கும், டென்ஷன் ஆயிடுவோம், எந்த வேலையும் நடக்காது. அப்ப என்ன ஆகும், வேலையை நம்மளால செய்ய முடியாது, நம்ம எப்படி ஆயிடுவோம், கிட்டத்தட்ட அரை பைத்தியம் மாதிரி ஆயிருக்கு. டென்ஷன் ஆயாச்சுன்னா அப்படிதான் ஆகும். இதே ஒரு நல்ல ஏசி போட்டு நல்லா ஜிகு ஜிகுன்னு இருக்கு, ஓவர்லோடு தான் கொடுப்பாங்க வேலை, ஆனா எப்படி வேலை செய்வோம், அழகா நல்லா செய்வோம். அதே மாதிரிதான் இந்த சந்தனத்தை எடுத்து வச்சாச்சுன்னா குளிர்ச்சி கிடைக்குது, வச்சாச்சுன்னா என்ன ஆகும், கொஞ்சம் கோவப்பட்டா கூட எவனாவது ஒருத்தன் கண்டுபிடி திட்டினா கூட என்ன ஆகாது, நமக்கு கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. சரியா, கம்மியாக தான் இருக்கும், அதுவும் தொடர்ந்து வச்சோம்னா நமக்கு என்ன ஆகாது, கோவமே வராது. ஒரு கணத்துல அரைஞ்சாச்சுன்னா என்ன பண்ணுவோம், அப்படிலாம் அடிக்க விடாதுப்பா அப்படின்னு அவனே தடவி விடக்கூடிய ஒரு இது ஒரு சக்தி யாருக்கு வரும், வருமா வராதா, வரும்ல. சரி, அப்ப சந்தனத்துல இப்படி ஒரு நன்மை இருக்கு, இதை டெய்லி நம்ம அணியணும். அடுத்தது என்னது, ருத்ராட்சம், துளசி மணி இதெல்லாம் இருக்கு. ருத்ராட்சம் என்ன, ரத்த கொதிப்பை போக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. துளசி மணி, துளசியை பத்தி நம்ம இப்போ ஃபர்ஸ்டே பேசிட்டோம், இதுல எவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படின்னு. அப்போ சமய சின்னம் அணிகிறது நமக்கு நன்மையா தீமையா, இப்ப நம்ம என்ன பண்ணணும், டெய்லி காலையில சமய சின்னம் அணியணும், அதுக்கு பதிலாக என்ன பண்ணக்கூடாது, இந்த பெயிண்ட் அடிக்கிறது, ஸ்டிக்கர் ஒட்டுறது, இந்த வேலையெல்லாம் வச்சாச்சுன்னா நமக்கு என்னது, தீமையில் முடியும். அதனால நன்மையான விஷயங்களை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், செய்வோம். இதுல உங்களுக்கு என்ன புரியுது இந்த விஷயங்கள்ல, நம்ம இப்ப நான் இப்போ இவ்வளவு நேரம் பேசினேன் உங்கள்கிட்ட, அதுல என்ன புரிஞ்சு உங்களுக்கு, இந்து சமயம், இந்து சமயம் சொன்னாலே என்னதுதான், விஞ்ஞானம் தான், அறிவியல் தான். கோயிலுக்கு போனா எங்க போக வேண்டாம், ஆலயம் சென்றால் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம், ஏன்னா அங்கதான் எல்லாமே கிடைக்குது. அப்ப போக வேண்டிய தேவையில்லை. பிள்ளையார் முன்னாடி தோப்பு கரணம் போட்டா கல்வி கிடைக்குது, கல்வி இருந்தாச்சுன்னா என்ன கிடைக்கும்,
கல்வி இருந்தா என்ன கிடைக்கும்? வேலை கிடைக்கும். வேலை இருந்தா என்ன கிடைக்கும்? பணம் கிடைக்கும். அது மாதிரி கோயில சுத்தியாசனா என்ன கிடைக்கும்? உடல் ஆரோக்கியமா இருக்கும், வீரம் கிடைக்கும். மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான மூன்று என்ன, மூன்று செல்வங்கள் என்னதெல்லாம்? கல்வி, செல்வம், வீரம். இந்த மூணுமே கோயில கரெக்டான முறைப்படி வழிபட்டாலே கிடைச்சிருது. இதுக்கு மேல நமக்கு ஏதாவது தேவை இருக்கா? அப்ப நம்ம கரெக்டா எங்க போனோம்? கோயிலுக்கு போனோம். ரெண்டாவது சமய சின்னங்கள், அதாவது கோயில்கள்ல என்னென்ன முறைகள் சொல்றாங்களோ இதை நம்ம என்ன பண்ணணும்? கடைபிடிக்கணும். கடைபிடிச்சாச்சுனாலே நம்மளோட உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்து சமயத்துல இருக்கிற ஒவ்வொரு செயல்பாடுகள், பூஜை முறைகள், வழிபாட்டு முறைகள் எல்லாத்துலயும் என்னதான் இருக்கு? அறிவியல் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அடுத்த வகுப்புகளை கேளுங்க. இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிய போகுது. அதனால எந்த சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். எனக்கு தெரியலன்னா கூட நம்முடைய சமய வகுப்புல நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்கும் போது என்ன பண்ணுவாங்க? சொல்லி கொடுப்பாங்க. நம்ம அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணியாச்சுன்னா என்ன பண்ணுவோம்? மன திருப்தியோட பண்ணுவோம். அப்படிதானே நம்மளுடைய மனசுல இந்த மூட நம்பிக்கை அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வராது. எந்த விஷயமும் மூட நம்பிக்கை இல்லை இந்த சமயத்துல இருக்கிற ஒரு விஷயம் கூட கிடையாது. சரியா புரிஞ்சுதா? அப்ப நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் என்னென்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் அனுபவம் ஒன்று இருக்கணும், இன்னொன்று அறிவியல் இருக்கணும். அனுபவம்னா என்னது? கடவுள் எப்படி இருப்பார், எப்படி பார்க்க முடியும் அப்படிங்கிற விஷயம். அதுக்கப்புறம் ஆலயம் சென்றால் என்ன நன்மை, அதை வழிபாட்டு முறையை கரெக்டாக பண்ணுனா என்ன பலன், இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுபடி நம்ம நடந்துக்கணும். சரியா?